அதிமுகவுடன் கூட்டணி. அண்ணாமலை சொல்லும் வியூகம் என்ன? மெகா கூட்டணி அமைப்போம்னு இபிஎஸ் பேசினதும் அதுக்கப்புறமா அதிமுக தலைவர்களோட செயல்பாடுகளையும் அண்ணாமலையோட பேச்சுகளையும் வச்சு வர்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தொடருமான்னு பல சந்தேகங்கள் இருந்து வந்த நிலையில அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பா தொடரும்னு உறுதி செஞ்சிருக்காரு அண்ணாமலை. தமிழக பாஜக கலை கலாச்சார பிரிவு சார்பில் தமிழ்தாய் விருது வழங்கும் விழாவில் பேசின அண்ணாமலை, பாஜக அதிமுக கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லைன்னும் 39 தொகுதிகளையும் கடுமையா உழைச்சு கட்சியை பலப்படுத்தணும்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதிமுகவோட எந்த அணிப்பக்கம் பாஜக நிக்க போறாங்க, அதிமுகவை ஒருங்கிணைக்குமா பாஜக, பாஜக பாமக இல்லாம மெகா கூட்டணிய கட்டமைக்குமா அதிமுக, ஓபிஎஸ் தினகரனை எந்த புள்ளியில ஏற்பாரு இபிஎஸ், இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இரண்டாயிரத்து 2019 நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக கூட்டணியில நீடிச்சது பாஜக. அதன் மூலமா பாஜக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் தனிச்சு போட்டியிட்டாலும் கூட கூட்டணி தொடர்ந்துட்டு வர்றதாகவே பாஜக அதிமுக ரெண்டு கட்சிகளும் சொல்லிட்டு வராங்க. ஆனாலும் இபிஎஸ் அணியில இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார், சி வி சண்முகம், செல்லூர் ராஜு உள்ளிட்டவங்க பாஜக கூட்டணிக்கு எதிராக பேசியிருந்தாங்க. பாஜக தரப்புலையும் கருநாகராஜன் உள்ளிட்டவங்க உள்ளாட்சி தேர்தல் மாதிரி நாடாளுமன்ற தேர்தலையும் 39 வேட்பாளர்களை தனியா நிறுத்த எங்களால முடியும்னு பேசியிருந்தாங்க. அதே மாதிரி இபிஎஸ் அணியில இருக்கிற நிர்வாகிகளும் பாஜக கூட்டணிய விரும்பலங்கிறது அவங்க பேச்சுகள் மூலமா வெளிப்பட்டுச்சு. பாஜக அதிமுக கூட்டணியில இருந்த சிறுபான்மையினரோட வாக்குகள் பறிபோறதாகவும் அதனால பாஜக கூட்டணி வேண்டாம்னு இபிஎஸ் கிட்ட சொல்லிட்டு வர்றதா தகவல்கள் வெளியாச்சு. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுக பின்னால நம்ம போக வேண்டிய தேவை இல்லைன்னும் தனிச்சு போட்டியிடுற அளவுக்கு பாஜக வளரணும்னு அண்ணாமலை பேசினது அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி உறவு குறித்த சந்தேகங்களை இன்னும் வலுப்பெற செஞ்சுச்சு. பாஜக அதிமுக கூட்டணின்னு அண்ணாமலை சொல்லிட்டு வர நிலையில ரெண்டு அணிகளா உடைஞ்சிருக்கிற அதிமுக எப்படி இணைய போறாங்கிற கேள்வியும் எழுது. ஓபிஎஸ் இபிஎஸ் இணைப்பு சாத்தியம் இல்லைன்னு இபிஎஸ் சொல்லிட்டு வர நிலையில ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ் துரோகின்னு விமர்சிக்கிறது தொடருது. ஆனா இதுக்கு முன்னாடியும் இப்படி எதிரெதிர் துருவங்களா இருந்தவங்களை அதிமுகவா இணைச்சு சாத்தியப்படுத்தியது மாதிரியே இப்படியும் பாஜக தன்னோட வியூகத்தை பயன்படுத்தலாம்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நிலையில அதிமுகவோட கூட்டணி உறுதுன்னு அண்ணாமலை சொல்லி இருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம பாஜக 25 சீட் அப்படிங்கிற கணக்கை விட்டுட்டு கூட்டணி 39 சீட்டுங்கிற கணக்குக்கு அண்ணாமலை மாறி இருக்கிறதே அதிமுக கூட்டணி உறுதிங்கிற வெளிப்பாடுதான்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். அதிமுக மெகா கூட்டணி அமைக்கும்னு இபிஎஸ் பேசியிருந்த நிலையில அதிமுகவோட 2021 வரைக்கும் கூட்டணியில இருந்த பெரிய கட்சிகளான பாஜக மற்றும் பாமக மேல கடும் விமர்சனங்களை வைக்கிறது மூலமா மெகா கூட்டணியில யாரெல்லாம் இடம்பெற போறாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. திமுக கூட்டணியில இருந்தும் எந்த கட்சியும் அதிமுக கூட்டணிக்கு போக போறது இல்லைன்னு இப்ப வரைக்கும் பேசிட்டு வர நிலையில இபிஎஸ் என்ன முடிவெடுக்க போறாருங்கிறது மிகப்பெரிய கேள்வியா மாறியிருக்கு. ஆனாலுமே இதெல்லாம் ஜெயக்குமார் பேசினதுக்கான பதிலாகவே இருக்கிறதும் பாஜக பாமக விஷயத்துல இன்னும் இபிஎஸ் எந்த கருத்துமே தெரிவிக்காம இருக்கிறது கூட்டணி பத்தி தலைமை எதுவுமே பேசலங்கிற நிலைப்பாட்டை தான் வெளிப்படுத்துது. 2024 தேர்தலுக்கு 6 மாதம் முன்னாடிதான் கூட்டணியை முடிவு செய்வோம்னு பாமக சொல்றதும் இபிஎஸ் பாஜகவை விமர்சிக்கலன்னு பாஜக தரப்பு சொல்றதும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அண்ணாமலை சொல்றது மாதிரியான அதிமுக கூட்டணி உறுதிங்கிற இடத்துல இருந்து பார்த்தா அதிமுகவை ஒருங்கிணைக்கிறத வியூகமா பாஜக வச்சிருக்கலாம்னும் இல்லனா பாஜக தலைமையா வச்சு அணிகளா அதிமுகவை தன்னோட கூட்டணியில சேர்க்கலாம்னும் கணிக்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள்.
செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.